மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கொள்ளையில் ஈடுபடும் தீய சக்திகளை அழிக்க வேண்டும் என பெரம்பலூர் பரப்புரையில் மக்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் வேண்டுகோள். தமிழ் மொழியின் பெருமை காக்கப்படும் என ராமநாதபுரம் பொதுக்கூட்டத்தில் நடுவண் அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. வன்முறை கலாச்சாரத்தை தமிழகத்தில் காலுன்ற செய்தது திமுக தான் என ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சி விவகாரத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. பள்ளிகளில் நன்னெறி வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக பதிலளிக்குமாறு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிக்கை. சென்னை குன்றத்தூரில் பதுக்கி வைத்திருந்த 5 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். உரிய ஆவணம் இல்லாததால் ஈரோட்டில் வணிகர் ஒருவரிடம் 3,32,000 ரூபாய் பறிமுதல். புதுச்சேரியில் தேர்தல் பரப்புரை தொடர்பாக 2,600 புகார்கள் வந்துள்ளதாக தேர்தல் அதிகாரி தகவல். சென்னை அருகே பாடியில் தேமுதிக நிர்வாகி வெட்டிக்கொலை, தானியில் வந்த 6 பேர் கும்பல் வெறிச்செயல். அமைதி பேச்சுக்கு இந்தியா ஒத்துழைத்தால் மட்டும் மசூத் அசாருக்கு தடை விதிக்க ஆதரவளிக்குமாறு சீனாவுக்கு பாகிஸ்தான் கோரிக்கை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.